ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பேர் வணக்கம். நான் கொஞ்சம் சந்தூர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ரெட்மி தரப்புலேருந்து வரக்கூடிய பவர் பேங்க்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெட்மி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு மட்டும் பிராண்டு கிடையாது, அவங்க பவர் பேங்க், ஸ்மார்ட் வாட்சஸ் டிஷர்ட்ஸ், ஷூஸ் ஏகப்பட்டது எல்லாமே வந்து அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 20,000 mAh மற்றும் 10,000 mAh பவர் பேங்க்குக்குள்ள என்னென்ன வித்தியாசம் இருக்குது, ரேட் டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் இன்டீரியராக உள்ள சிப் லெவலில் என்னென்ன வித்தியாசங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த 20,000 mAh பவர் பேங்க்கான அன்பாக்சிங் மற்றும் முழு விவரமான வீடியோ வந்து நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கேன். அந்த வீடியோ பார்க்கவங்க மேலே உள்ள ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ரெண்டு கம்பேரிசன் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கும் இதுக்கு கலர் வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து ரெட் அண்ட் பிளாக் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா மெட்டல் பாடி தான். ரெண்டுக்கும் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் அவுட்புட், ஒரு இன்புட் மைக்ரோ யூஎஸ்பி இன்புட் இருக்குது, 4 இண்டிகேஷன் பேட்டரி இண்டிகேஷன் லைட் இருக்குது, ஒரு ஆன் ஆஃப் பவர் பட்டன் இருக்குது. இதுக்கு வந்து ஃப்ரண்டில் இருக்கும், இல்லை வந்து சைடில் இருக்கும். வெயிட் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும், ஏன்னா 20,000 mAh கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் பாக்கெட்லேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஸ்லிம்மாக ஃப்ளாட்டாக. ஸோ அடுத்து உள்ளே உள்ள பவர் குவாலிட்டி என்னென்ன இன்டீரியர் சேஞ்சஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா லித்தினியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது 40°C வரைக்கும் தாங்கக்கூடியது ரெண்டுமே. அடுத்து இன்புட் வைஸ் இந்த 20,000 mAh பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா, அதாவது நார்மல் 10 W சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகும். அதே 10 W சார்ஜர் வச்சு நீங்கள் 10,000 mAh பண்ணணும்னா 5 மணி நேரம் ஆகும், அப்படியே பாதிக்கு பாதி தான். இதே 18 W சார்ஜர் வச்சு, அதாவது குயிக் சார்ஜ் 3.0 வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 20,000 mAh ஆனது 7 hours சார்ஜ் ஆயிடும். அதே இது 10 W சார்ஜர் யூஸ் பண்ணும்போது 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அவுட்புட் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுன்றதை பொறுத்துனா, நீங்கள் இப்போ Note 7 Pro, Note 6 Proலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது 3 usage யூஸ் பண்ணலாம். அதை இந்த 20,000 mAh 10,000 mAh 1.5 phone வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம் இந்த 10,000 mAh இருக்குங்களே, அது ஃபோன் வந்து 4,000 mAh தானே எட்டணும் அப்படி பிராண்ட் சொல்லுவாங்க. ஆனால் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2 full charge வரும் 10,000 mAh சார்ஜ் பண்ண, இது மூலயமா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்து அவுட்புட் வேரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது. 18 W வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும், அதாவது குயிக் சார்ஜ் இப்போ எம்ஏ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் 3.0 சார்ஜர் அடாப்டரே இருக்குது. அதோட அவுட்புட் மேக்ஸிமம் அவுட்புட்னா 18 W, அது வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். இல்லை என்னென்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ரெட்மி 5A, 6A பார்த்தீங்கன்னா 5V to 1A சார்ஜர் தான் வரும். நீங்கள் அந்த மாதிரி ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை தான் அதை டெலிவர் பண்ணும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதே இது Note 7 Pro, Poco F1 நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் அவுட்புட்டான 18 W வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கொடுத்து ஃபோனை வந்து உங்களுக்கு குயிக்காக சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது பில் குவாலிட்டி ரெண்டுமே சொன்ன மாதிரி மெட்டல் பாடி தான், ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து அதோட ப்ரைஸிங்கை பார்ப்போம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,500, இது 10,000 mAh பார்த்திங்கன்னா 800 ரூபா. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபங்க்ஷனுக்கான எல்லா அட்வான்டேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரிவெண்ட் ஓவர் சார்ஜிங், ஓவர் சார்ஜிங் ஆகும்போது சர்க்யூட் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ எந்த ஒரு பவரும் உங்களுக்கு இன்புட் பேட்டரிக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. அடுத்து ஓவர் டிஸ்சார்ஜிங், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கனெக்ட் பண்ணி தூங்கிடுவீங்க, ஃபோன் சார்ஜ் வந்து ஃபுல்லாக சார்ஜ், ஃபோன் 100% சார்ஜ் ஆகிடும். அப்படின்ற போது உங்களுக்கு பவர் ஆனது கட் ஆயிரும். அதுக்குன்னு இருக்கேன் ஓவர் ஹீட்டிங், நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு பவர் பேங்க் அப்படியே வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிடுவீங்க. அப்படின்ற போது பவர் பேங்க் வந்து ஃபுல் சார்ஜ் ஆனாலும் உங்களுக்கு பவர் ட்ராப் ஆகி பேட்டரி லைஃபை உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அடுத்து ஷார்ட் சர்க்யூட், யூஸ்வலாக வந்து இப்போ அந்த ஷார்ட் சர்க்யூட் பிரச்சனை எல்லாத்துக்கும் வராது, ஏன்னா அவங்க சார்ஜிங் அடாப்டர்லேயே அந்த சர்க்யூட்டில் வச்சதுனால பொதுவாக வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதில்லை. இருந்தாலும் அதுக்கு ஒரு சர்க்யூட்டை வந்து அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு இந்த ரெண்டு பவர் பேங்க்குமே ஒர்த்து தான். உங்களுக்கு 10,000 mAh, நான் அவ்வளோவோ லாங் ட்ராவல்லாம் பண்ண மாட்டேன், வீட்டில் தான் யூஸ் பண்ணுவேன், சும்மா எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா இந்த 10,000 mAh வாங்கிக்கோங்க, 800 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட். இல்லை நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு வந்து அடாப்டர் நான் ட்ராவலில் ட்ரெயின் அண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கின்றவங்க 20,000 mAh வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் 4 தடவை
ஃபுல் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். 4000 mAh ஃபோன்ஸ் தான் இப்போ மேக்ஸிமம் மார்க்கெட்டில் சேலாது. ரெட்மி மொபைல்ஸ் மட்டும் இல்லை, எல்லா மொபைல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி எல்இடி ஃப்ளாஷ் லைட் அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் வாட்சஸையும் நீங்கள் இதில் மூலியமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து 20000 mAh பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, பவர் பட்டன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லோ வோல்டேஜ் எடுக்கக்கூடிய எல்லா டிவைஸஸ்க்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மேற்கொண்டு இது போல சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன்.